ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் திருவாசகம். ஸோ நம்ம பார்க்குறதா சாப்டர் 1 லெவன்த் மேக்ஸ் செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.10 க்வெஸ்சன் இஸ் செக் த ரிலேஷன் ஆர். ஸோ ஆர் ஃபங்க்ஷனை கொடுத்துருங்க, 1.1, 2.2, 3.3, அப் டு n.n. ஸோ டிஃபைன்ட் ஆன் எ செட், த எஸ் செட் கொடுத்துருங்க, எஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 1, 2, 3 அப் டு n. ஃபார் 3 பேசிக் ரிலேஷன், நமக்கு தெரியும் 3 பேசிக் ரிலேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்துக்காட்டு 1.10, எஸ்ன்ற செட்டு வந்து என்ன, 1.n கணத்தின் மீது தொடர்பு. ஆர்னு செட் ரிலேஷன் இஸ் 1.1, 2.2, 3.3 அப் டு n.n மூன்று அடிப்படை தொடர்புகளை சோதிக்க. மூன்று அடிப்படை தொடர்புகளும் 3 பேசிக் ரிலேஷன்ஸ் என்னன்னு தெரியும் நமக்கு. ஸோ என்ன 3 பேசிக் ரிலேஷன்னா, ஃபஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெண்ட்ரிக் அண்ட் தென் ட்ரான்சிட்டிவ். ஸோ இது மூணு தான் 3 பேசிக் ரிலேஷன். ஸோ தமிழில் சொல்லுவோம் இதுக்கு தற்சுற்று, தற்சுட்டு, இது வந்து சமசீர், இது கடப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூணு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் 3 பேசிக் ரிலேஷன்ஸ். ஸோ 1 by 1 ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ஸோ ஃபஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம், ரிஃப்ளெக்சிவ் தற்சுட்டு ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும், a, a பிலாங்ஸ் டு ஆர், அதான் ஜென்ரல். அந்த ரூல் என்ன, a, a பிலாங்ஸ் டு ஆறில் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, 1.1 அப்படின்னு ஃபங்க்ஷன், அண்ட் தென் 2.2, 3.3 அப் டு n.n. ஸோ அப்போ எல்லா ஃபங்க்ஷனுமே நமக்கு சேம் ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன். a, a அப்படின்னா சிம்லராக இருக்கணும். a, a 1.1, 2.2, 3.3 அந்த n.n அப்படின்னு வந்திருக்கா, அப்போனா இந்த ஃபங்க்ஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ், அதாவது தற்சுட்டுன்னு சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து தற்சுட்டுன்னு சொல்லலாம். அப்போ ஹென்ஸ் என்ன சொல்லலாம், ரிஃப்ளெக்சிவ் இஸ் ட்ரூ. இது ரிஃப்ளெக்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, அப்போது ரிஃப்ளெக்சிவ் இஸ் ட்ரூ. ரிஃப்ளெக்சிவ் ட்ரூனா இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் கூட எழுதலாம், ஆர் இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் எழுதலாம், ஆர் தற்சுற்று தமிழ் வந்து தச்சுட்டுன்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம், சிமெண்ட்ரிக் ப்ரூவ் பண்ணோம். சிமெண்ட்ரினா சமச்சீர். சிமெண்ட்ரிக்னா தமிழ் வந்து சமச்சீர் தொடர்புன்னு சொல்லலாம். ஸோ சிமெண்ட்ரிக்கோட கண்டிஷன் என்ன, ஃபார் ஆல் a, b, ஏலிருந்து பி இருக்கணும், பிலாங்ஸ் டு ஆர். ஆர் எப்படி இருக்கணும், பியிலிருந்து ஏ இருக்கணும், பிலாங்ஸ் டு ஆர். ஸோ அல்லது அது எப்படி இருக்கணும், a, b டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், b, a டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ரெண்டு கண்டிஷன் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். ஸோ ஃபங்க்ஷன் பாருங்கள், ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருவாங்க, த ரிலேஷன் இஸ் 1.1 இருக்குது, 2.2, 3.3, n.n. அப்போ a, a என்ற கண்டிஷன் தான் செட் ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதில் என்ன இல்லை, a, b அப்படின்னு பாருங்கள், 1.2 அப்படின்னு இதில் இல்லை, அதேமாதிரி 2.1 அப்படின்ற கண்டிஷன் இல்லை. அப்போ ரெண்டு கண்டிஷனுமே என்ன இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ கண்டிஷன் வந்து a, b அப்படின்னு இல்லை, b, a இல்லை, ரெண்டும் இல்லைனாலும் நம்ம என்ன சொல்லணும், சிமெண்ட்ரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லணும். அப்போது இதிலிருந்து நம்ம என்ன சொல்ல வரணும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அப்போது சிமெண்ட்ரிக்கு உண்டு இதில். இப்போ a, b என்ன இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் இம்ப்ளைஸ் டு. அதே போல் என்ன இல்லை, b, a இதில் இல்லை, ரெண்டுமே இல்லைனாலும் சிமெண்ட்ரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லணும். ஸோ இட் இஸ் சிமெண்ட்ரிக். ஸோ இது ஒரு சமச்சீர் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அடுத்த தேர்ட் ஒன் இஸ் சிமெண்ட் டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணும். த்ரீ பேசிக் ரிலேஷன்னா இது மூணுமே நம்ம கண்டுபிடிக்கணும். டிரான்சிட்டிவ், ஸோ டிரான்சிட்டிவ்னா தமிழ் என்ன, கடப்பு, கடப்பு தொடர்புன்னு அர்த்தம். ஸோ டிரான்சிட்டிவோட கண்டிஷன் என்ன நமக்கு தெரியும், ஏ கமா பி கமா பி கமா சி, ஏ கமா பி பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர்ல இருந்துச்சுன்னா எது இருக்கணும், ஏ கமா சி இருக்கணும், ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். ஸோ அல்லது எப்படி இருக்கணும், ஏ கமா பி அண்ட் பி கமா சி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஏவும் பி என்ன ஆகக்கூடாது, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர்னா ஏ கமா சியும் பிலாங்ஸ் டு, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் இருக்கணும், ஏ கமா சி ஆல்சோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ஸோ ஒருவேளை எல்லாமே இருக்கணும், இல்லைனா எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் டிரான்சிட்டிவ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். அப்போ நம்ம கொடுத்துருக்க ரிலேஷன்ஸில் என்ன இருக்கு, கொடுத்துருக்க ரிலேஷன்ஸு 1, 2, 3 இருக்கு. அப்போ இதில் என்ன இல்லை, ஏக்கமா பி அப்படின்றதும் இல்லை, பிகமா சியும் இல்லை. ஸோ அப்போ பிகே ரெண்டு ஏக்கமா பி அண்ட் பிகமா சி இல்லைனா ஏக்கமா சி ஆல்சோ நாட் பிலாங்ஸ் டு. அப்போ தேர்ட் கண்டிஷன் ஆல்சோ இந்த கண்டிஷன் படி இட்ஸ் எ டிரான்சிட்டிவ். செகண்ட் கண்டிஷன் இல்லையா, ரெண்டுமே இல்லை, அப்போது ஹென்ஸ் த டிரான்சிட்டிவ் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் டிரான்சிட்டிவ், டிரான்சிட்டிவ் ஆர் தமிழ் வந்து கடப்பு, கடப்பு தொடர்பு. ஸோ இந்த மூணு கண்டிஷன் தான் த்ரீ பேசிக் ரிலேஷன்ஸ். ஸோ அப்போ கொடுத்துருக்க ரிலேஷன்ஸ் வந்து ரிஃப்ளெக்சிவ் அண்ட் தென் சிமெண்ட்ரிக் அண்ட் தென் டிரான்சிட்டிவ். ஸோ த்ரீ பேசிக் ரிலேஷன் சாட்டிஸ்ஃபைன் ஆச்சு. தேங்க்யூ.